வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். நாம் இன்றைக்கி எப்படி ஒரு ரவுண்ட் மேட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெண்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கோம், உள்ளன் த்ரெட்டு, அப்புறம் இந்த நீடில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் இந்த சிசர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டு ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வீட்டில் எல்லாமே இருக்கும். இந்த ரெண்டு இருக்குது. இதோட இந்த சிங்கிள் ரிங் இருக்கு இல்லையா, இந்த நட் இல்லாமல் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 16 மார்க்கிங்ஸ் போட்டிருந்தோம் ஈக்குவலாக. ஒரு பிளேஸில் மட்டும் கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக விட்டுருங்க. அதாவது 16 வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக இப்போ உங்களுக்கு பண்ணும்போது புரியும், நம்ம ரெண்டு ரெண்டாக போகும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈவன் நம்பரில் வரும். ஒன்று மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும், அது உங்களுக்கு பின்னாடி ஏன்னு தெரியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் 4 த்ரெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து இங்கே இந்த பாட் இருக்கு இல்லையா, இது டபுளாக இருக்குது, அந்த பிளேஸில் இந்த த்ரெட்டை உள்ளே விட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் த்ரெட்டு கட்டலாம், ஆனால் த்ரெட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம மறுபடியும் திருப்பியும் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொரு லென்த்தும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக நம்ம கட்டிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து இங்கே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது த்ரெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த 16 இது வந்து நாம் கட்டியாச்சு, அதாவது கிராஸ் கிராஸாக கட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 16 லென்த் வந்துருச்சு நம்பர்ஸு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டிக்கிறோம், அதாவது அடுத்த. ஸோ இது ரெண்டு த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நான் திருப்பி கட்டும் போது 4 த்ரெட்டு மாதிரி ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து விட்டுட்டு இப்போ ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு டபுள் 4 த்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கட்டிக்க போகிறேன். ஸோ இந்த பிளேஸில் நல்லா இழுத்து கட்டிக்கோங்க. இது பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டமாயே தெரியும், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். நாம் வந்து இப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா நான் வந்து டபுள் த்ரெட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து அந்த இந்த டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் கலரை நான் வந்து இந்த நீடிலில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து நீடில் இல்லாமல் கூட கையிலேயே சும்மா இந்த த்ரெட்டை இப்படி எடுத்து எடுத்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக இருக்கிறதுனால நீங்கள் கையே விடலாம், இந்த நீடில் வேணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நாம் இதை கட்டிடலாம்.
இப்போ நாம வந்து ஒண்ணும் இல்ல இதுல வந்து விட்டு இந்த மாதிரி எடுக்க போறோம் ஆல்டர்னேட்டா விடுறோம் நாம எப்படி அந்த ஃப்ரேம்ல பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்றோம் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வரைக்கும் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிடலாம் ஆல்டர்னேட்டா வந்துடும் ஜஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் இங்கே பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஆல்டர்னேட்டா வருது அதே மாதிரி எல்லா இதையும் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இது உள்ளே போயிட்டாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அது வந்து நாட்டு தான் ஸோ இப்போ ஆர்டராக நாம் வந்து பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தெரியும் ஆல்டர்னேட்டாக கரெக்டாக வந்துட்டுருக்கு நீங்கள் எப்போவுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் எந்தெந்த பிளேஸில் எந்த ட்ரபுள் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 16 ஸ்ட்ரிங்ஸ் போட்டோம் இல்லையா இதில் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ஏன்னா இது ஆல்டர்னேட்டாக சில டைம் வராது அதாவது ஒரே பிளேஸில் டவுன்லேயே ரெண்டு வர மாதிரி வரும் அதை தவிர்க்க தான் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடுறோம் ஸோ ஆட் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அதனால தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணுறோம் ஸோ நம்ம இப்படியே எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ நாம் இதை அவுத்துட்டு கட்டலாம் வெளியே வந்துருச்சு ரெண்டு ரெண்டு நாட்டாக மட்டும் நம்ம எடுத்துப்போம் வெளியே எல்லாத்தையும் கழட்ட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை ஜஸ்ட் இப்படி எடு இதை பிடிச்சிட்டு இதை எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதை கட்ட போகிறோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லென்த் வந்திருக்கு இப்போ கட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு அன்இீஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் டைட் பண்ணாதீங்க அப்புறம் அதோடய ஷேப் மாறும் இப்போ அடுத்த ரெண்டு நாம் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி நம்ம கட்டிட்டோம் இன்னும் இந்த ஒரு பார்ட்டு தான் இருக்குது இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ள விட்டுருங்க இங்கே கட்டுறோம் இல்லையா இதுக்குள்ள விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வாங்க நாம் எப்படி அந்த இதுக்கு பண்ணமோ ரெக்டாங்கிள் இதுக்கு அதேமாதிரி உள்ளே விட்டுட்டு இப்போ இதுலேருந்து ரெண்டு த்ரெட்டை மட்டும் எடுத்துட்டு நாம் நாட் போட போகிறோம் ஸோ இப்போ நம்ம இதை வந்து இப்படி டைட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேணும்னா என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா அதில் இந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறத நாம் வந்து இதில் விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து இதில் இருக்கிற பாதி த்ரெட் எடுத்து இதில் கட்டிடுங்க அதாவது இது ஒரு சென்டரில் வர மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு பயம் இருக்காது இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு கழண்டு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இது ஒரு பேட்டர்ன் டிசைனாகவும் இருக்கும் உங்களுக்கு
இப்போ நான் இதெல்லாம் முடிச்சாச்சு. இங்கே இந்த நாட்டெல்லாம் உள்ளேயும் விட்டுட்டேன். இதான் இதையும் நம்ம இப்போ உள்ளே விட்டுருவோம். ஸோ எல்லாமே நீட்டான லுக்கில் இருக்கும். இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் நாம் வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் சைஸ் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த மேட்டை முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.